பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு வருவாயை ஈட்டித்தரும் ஏற்றுமதியாக வாழைப்பழம் மாறியுள்ளது இலங்கையில் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும் புலி வாழைப்பழம் இன்று சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய பழமாக மாறியுள்ளது இந்த நிலையில் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் வாழைப்பழங்களின் முதலாவது தொகுதி சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக விவசாய அமைச்சரும் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அதற்குமே பழங்களின் முதல் தொகுதி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி துபாய் சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் கிராம் புலிவாழைப்பழத்தை டுபாய் சந்தைக்கு விடுவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் ராஜாங்கனை பகுதியில் பயிரிடப்பட்ட வாழை தோட்டத்தில் பெறப்பட்ட அறுவடை வெளிநாட்டு சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கிறது நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தணிக்கும் வகையில் அந்நிய செலாவணியை ஈட்டும் நோக்கில் ராஜாங்கனை புலி திட்டம் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருக்கிறது இலங்கையில் கவனிப்பாரற்ற கிடந்த வாழைப்பழங்கள் இன்று நாட்டுக்கு டொலரை ஈட்டிக் கொடுக்கும் பழமாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உலக வங்கி உதவி கீழ் இலங்கையின் விவசாயத்துறையை புதுப்பிப்பதற்காக விவசாய பிரிவு நிறுத்தப்பட்டுள்ளது இந்த பிரிவு ராஜாங்கனை பிரதேசத்தில் புலிவாழை செய்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருவதாக திட்டத்தின் பணிப்பாளர் ரொஹான் விஜயகோன் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வருடாந்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோகிராமுக்கும் மேற்பட்ட தரமான வாழையை உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிக்க முடிவதாக அண்மையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் புலிவாளி பல செய்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது